Hello everyone, hope you guys are doing good. In this class we are going to see how to use stone. So let's get started. Okay, last class la namma vande basic positive sentences eppadi frame pandradhen namma paathom adoda forms la negatives ah eppadi frame pandradhen namma indha class la paaka porom. Adhaadu onnu illa, don't pottingnale andha positive sentences negatives ah maarapodu. Don't idhu pogum nariya edathila varum, adhu future la adutha adutha classes la namma paakalam. இப்போ நம்ம வந்து எங்கே டோன் போடுறோம் அப்படின்னா, வேர்ப்ஸ் கூட வந்து தமிழில் பேசி பார்க்கும்போது தே அல்லது தீங்க அப்படின்ற சவுண்டில் முடியும். அதாவது வா கூட வந்து இந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா வராதே இல்லை வராதேங்க அப்படின்னு வரும். இது கூட வந்து நம்ம அந்த தே சவுண்ட்க்கும் இல்லை தீங்க அப்படின்னு வரும்போது நம்ம டோன்ட் போட்டு பேசுகிறோம். இந்த டு நாட்னு சொல்லலாம், பட் ஷார்ட்டாக டோன்ட் போட்டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனி ஃப்யூச்சரில் நம்ம க்வெஷ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் டு நாட் போட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே ஸ்போக்கனில் ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டு நாட்னு யூஸ் பண்ணுறதுலாம் டோன்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வராதே அப்படிங்கிறத நம்ம ரெஸ்பெக்டாக வராதீங்க அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்கே ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வராதே வராதீங்க ரெண்டுக்குமே வந்து டோன்ட் கம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டோன்ட் வந்து எப்பவுமே வேர்புக்கு முன்னாடி தான் போடணும் அப்படின்னா, ஆமாம் வேர்புக்கு முன்னாடி தான் நீங்கள் போடணும். சில இடங்களில் அதை பின்னாடியே போட்டு பேசுவாங்க, அதாவது அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்றத நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோன்ட்டை வேர்புக்கு முன்னாடி மட்டும்தான் போடணும். போகாதே போகாதீங்க அப்படின்னா டோன்ட் கோ. செய்யாதே செய்யாதீங்க அப்படின்னா டோன்ட் டூ. ஸோ இதுலேயும் வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்பாங்க. இப்போ டு நாட் அப்படி டோன்ட்னாலே அது எந்த டு நாட் தானே, அங்கேயே ஒரு டூ இருக்கும்போது இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு டூ வருமானா? ஆமாம், அந்த தே அண்ட் தீங்க சவுண்டுக்காக போடுறது தான் அந்த டோன்ட். அது வேறு, அண்ட் செய் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுற டூன்றது வேறு. ஸோ ரெண்டுமே வருமானா நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதுனீங்கனாலுமே டு நாட் டூ அப்படின்னு ரெண்டு டூ போட்டு தான் பேசணும். இது கன்ஃபியூசிங்காக இருந்தால் டோன்ட் டூன்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே நம்ம இதையும் டயக்ராம்லேயே பார்க்கலாம். இப்போ வராதே அப்படின்னா தே சவுண்டுக்கு டோன்ட், அது முன்னாடி தான் வரும். ஸோ வராதே அப்படின்னா டோன்ட் கம். எடுக்காதே அப்படின்னா டோன்ட் டேக். செய்யாதே அப்படின்னா டோன்ட் டூ. வைக்காதே அப்படின்னா டோன்ட் கீப். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று பார்க்கலாம். இதை இங்கே வைனா என்ன பிடிச்சோம், கீப் திஸ் ஹியர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட நெகட்டிவ் எப்படி வருதுன்னா, இதை இங்கே வைக்காதே இல்லை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அது இங்கிலீஷில் டோன்ட் கீப் திஸ் ஹியர். அதை அங்கே கொண்டு போகாதே அப்படின்னு இருக்குது. கொண்டு போனால் நம்ம என்ன படித்தோம், டேக்குன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ கொண்டு போகாதே அப்படின்னா டோன்ட் டேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை அங்கே கொண்டு போகாதேன்னா டோன்ட் டேக் த தேர், அவ்வளோதான். ஸோ டோன்ட் டேக் த தேர். அதை அப்படி அங்கேயே கொண்டு போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் அதை அங்கே கொண்டு போகாதேன்னு மட்டும் பார்த்து, இப்போ அதுலேயே ஸ்டைலையும் சேர்த்திருக்கோம். அதை அப்படி அங்கேயே கொண்டு போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டேக் தட் தேர் லைக் தட். ஸோ டோன்ட் டேக் தட் தேர் லைக் தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் ரெண்டுமே வந்து ஃப்ரேம் பண்ணி கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ இதை எடு அப்படின்னா டேக் திஸ், இதை எடுக்காதே அப்படின்னா டோன்ட் டேக் திஸ், அவ்வளோதான். இது ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதுக்கு முன்னாடி நம்ம டோன்ட் மட்டும்தான் இங்கே சேர்த்திருக்கோம், வேறு எதுவும் இல்லை. இங்கே வா அப்படின்னா கம்பியர், இங்கே வராதே டோன்ட் கம்பியர். இதை அங்கே காட்டு ஷோ திஸ் தேர், இதை அங்கே காட்டாதே டோன்ட் ஷோ திஸ் தேர். இங்கே இப்படி தூங்கு அப்படின்னா ஸ்லீப் ஹியர் லைக் திஸ், இங்கே இப்படி தூங்காதே அப்படின்னா டோன்ட் ஸ்லீப் ஹியர் லைக் திஸ். அதை இப்படி இங்கே வை அப்படின்னா கீப் தட் ஹியர் லைக் திஸ். அதை இப்படி இங்கே வைக்காதே அப்படின்னா டோன்ட் கீப் தட் ஹியர் லைக் திஸ். இது மாதிரி பேசு அப்படின்னா டாக் லைக் திஸ், இது மாதிரி பேசாதே அப்படின்னா டோன்ட் டாக் லைக் திஸ். அது போல் சாப்பிடு அப்படின்னா ஹாவ் யூ ஃபுட் லைக் தட், அது போல் சாப்பிடாதேன்னா டோன்ட் ஹாவ் யூ ஃபுட் லைக் தட். நீங்கள் ஹாவுக்கு பதிலாக நீங்கள் ஈட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்ததுன்னா eat like that சொல்லிக்கலாம், நெகட்டிவ்ல don't eat like that சிம்பிளாக சொல்லிக்கலாம். இங்கே இப்படி போடு அப்படின்னா put here like this, இங்கே இப்படி போடாதே அப்படின்னா don't put here like this.
அப்படி பாடு அப்படின்னா சிங் லைக் தட், அப்படி பாடாதே அப்படின்னா டோன்ட் சிங் லைக் தட். அதை இங்கே கொண்டு வானா பிரிங் தட் ஹியர், அதை இங்கே கொண்டு வராதே அப்படின்னா டோன்ட் பிரிங் தட் ஹியர். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பாசிட்டிவ் பேசிக்கான பாசிட்டிவ் சென்டென்ஸஸும் அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸும் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் டீட்டெயிலாக சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி இனி நம்ம அடுத்தடுத்த வேர்ட்ஸை நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் சென்டென்சஸ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர எந்த ஒரு மேன் அதாவது ஹியூமனை சேர்த்து பேசலை. அவங்கள கூப்பிடுங்க, அவளை கூப்பிடு, ராணியை கூப்பிடு, இல்லை ராஜாவை வர சொல், அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அதாவது மனிதர்களை சேர்த்து நம்ம இன்னும் பேசலை. நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.